وليداني تزنيان وليداني تزنيان وليداني تزنيان இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கின்றன அது இப்படி கையை வச்சு விபச்சாரம் செய்யிறது முடியும் மொபைல் போனிலே முடியும் சிஸ்டமை ஆன் பண்ணி ஃபேஸ்புக்கை ஆன் பண்ணினால் முடியும் ட்விட்டரை ஓபன் பண்ணினால் முடியும் ஸ்கைப்பை ஓபன் பண்ணினால் முடியும் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு யகூதிகள் விளித்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை அல்லாஹ் பாதுகாப்பானாக மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன் யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் பயன்படுத்தலாம் அல்லாஹ் அவர்களின் ஈமானையும் இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக யார் ஒருவன் இதை வாழ்க்கை அனுபவிப்பதற்காக பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா ஹராமா ஹலாலா இன்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு அப்படியா ஹராமா ஹலாலா ஹராம் அதுவும் ஹராமல் அதுவும் ஹராம் மட்டுமல்ல விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் ஆரம்பிக்கும் உள்ளத்தை அப்படியே முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான் காலை விடிந்ததில் இருந்து இரவு தூங்கும் வரை தலைவாணி கடைகளில் தலைவாணிக்கு மேலே கல்லூரிகள் பெட்டிக்கு அருகில் கல்லூரிகளே மேஜைக்கு அருகில் எல்லா நேரங்களிலும் இல்லையா 90 வயசு கிளவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டிருப்பா அவங்க கூட உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருப்பான் இல்லா இல்லா இல்ல பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் யோசித்து பாருங்கள் அதுவும் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் ஃபேஸ்புக்கிலே எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள் போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைன் டிசைனாக வடிவமைத்து கொண்டு சுமையா பானு எப்படி சுமையா பானு இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதியற்றவள் ஏன் ஒரு காஃபிர் செய்ய வெக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காஃபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முஹம்மது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமாவிற்கு பிறந்தவன் என்று சொல்லக்கூடிய சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா ஃபாத்திமா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சரா ஹராம் ஜினா இது உன்னை பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள் நீனும் அதை பார்க்க வைத்த குற்றத்திற்காக நாளை மறுமையிலே நிறுத்தப்படுவாய் அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு ஃபித்னா சைத்தான் பிடித்தானே இவனை பார்ப்பான் இவனை தவறான வழியில கொண்டு செல்ல முடியுமா ஐயோ இவன்லாம் வேலைக்கு வர மாட்டான் ரொம்ப ஈமானோட இற பக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமைதியா புள்ள மாதிரி உட்கார்ந்து இருக்கான் இவனை வழி கிடைக்கவே முடியாது இவனை வழி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இவன் நல்லதுன்னு செய்வான்ல அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசியில தள்ளி போவான் எங்க எங்க தள்ளுவான் அல்லாஹ் 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 யோசித்து பாருங்க இஸ்லாமிய சேட்டிங் எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்த ப்ரொஜெக்ட் வச்சு அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து யாரு ஆயிஷா ஃபேஸ்புக்கில் கீழே கமாண்டை மட்டும் பார்த்தீங்க சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் நூற்றி 180 200 300 சொல்லி வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அதே யாராவது ஒரு ஆணு நல்ல ஒரு போட்டோ இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொல்லுங்களேன் அவர் தான் லைக் பண்ணியிருப்பாரு அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பார் வேற யாவனும் சொல்லியிருக்க மாட்டான் ஆ ஹலாலா ஹலாலா அதுவும் இங்க
ஒரு நல்ல ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். எங்க கட்டுரை எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேசிட்டாங்க பண்றாங்க நம்ம மக்கள். அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தின்னு நினைச்சு பெண்கள் எல்லாம் வாலைக்கும் சலாம் ஜசாக்கல்லா பாரக்கல்லா உலக்க பாரக்கல்லா அழைக்க இப்படி எல்லாம் கிடைக்கிறதா இல்லையா கிடைக்கிறதா இல்லையா சுப்ஹானல்லாஹ். நேத்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இதை எடுக்கிறதுக்காகத்தான் உள்ள போய் பார்த்தேன். ஒரு ஆள் வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி ஓ புரக்காத்துக்கும் எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து லா இலாஹா இல்லல்லாஹ். யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ இதை அதை முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான். அது ஈமானை வளர்த்தாலும் சரி, அது இறையச்சத்தை வளர்த்தாலும் சரி, ஷைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறான் இறையச்சத்தையும் ஈமானையும். நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே. ஏன் ஹலால் ஹலாலாக்கப்பட்டது, ஹராம் ஹராமாக்கப்பட்டது? எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலாலாக்க முடியுமா? முடியுமா? யாராவது இதற்கு தப்பு மாற்று கருத்து சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம், இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். ஷைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை. இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் சினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை ஷைத்தான் பயன்படுத்தினான், பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். சொல்லி பாருங்க, கேட்கவே மாட்டான். பிரதர் சிஸ்டர்ஸ் ஆதமுடைய பிள்ளைகள் ஆங்கள் எல்லாம் எப்படி வாதம்? ஆதமுடைய பிள்ளைகள். என் சகோதரி அவள் அவரிடத்திலே பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்கு சொல்லி ஆலயங்களை தவிர எங்கேயாவது ஒரு ஹதீஸை காட்டு. நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். அதுவும் ஒரு ஆணிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள் என்று அல்லாஹ் ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுகிறான். இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அப்படியே அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் ஹராம் கண்ணியத்துக்குரியவர்களே. யாரெல்லாம் இன்னும் சில ஃபத்வாக்கள் இருக்கிறது, ஃபேஸ்புக் என்ற இணையதளத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா? எங்க பார்ப்போம், கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இப்ப டிஆக்டிவ் பண்ணிருக்க கூடாது, நான் உள்ளே போனது இல்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க. சரி, இப்போ பயன்படுத்தல, யாராவது கையை உயர்த்து. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் எல்லாரும் ப்ரொஃபைல்லையும் கேர்ள்ஸ் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா இல்லை? என் ப்ரொஃபைல்ல கேளே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். மாஷல்லா, பாரக்கல்லா, பாரக்கல்லா, பாரக்கல்லா. அப்படி ஒருவன் அன்னிய பெண்ணை ஆடஸ் ஃப்ரெண்டுன்னு கொடுத்தாலோ அல்லது ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்காக அக்செப்ட் கொடுத்தானோ அவன் ஹராமை செய்து விட்டான். ஷேக் அல் முஞ்சிதுடைய ஃபத்வா islamicqa.com. ஏன் ஃபித்னாவிற்கு வலியை ஏற்படுத்தி விட்டான்? இந்த பெண்ணும் ஒரு ஆணும் சேருவது ஹராம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த இடத்திலே அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் கலப்பது தவறு. அது நேரா கலந்தா என்ன, ப்ரொஃபைலிங்கிற பேர்ல கலந்தா என்ன, எல்லாம் கலக்கிறதா? கலந்துட்டாலே பொம்பளையும் மூலியமா ஃபித்னா ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன், என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயன்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள். இறையச்சம் வேண்டும் அதற்கு, தக்குவா வேண்டும் அதற்கு, அல்லாஹ்வுடைய பார்வையின் நினைவு வேண்டும் அதற்கு. ஆஹா, வருகிறாள் ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் முன்னிலையிலே. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன செய்து விட்டேன், உபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ஆஹா, அப்படியே முகத்தை திருப்பிக் கொண்டு நவழ்கிறார்கள். மறுபடியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு முறை திரும்புகிறார்கள், முன்படியும் முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனையை கொடுங்கள். பெண்ணை ஏன் இப்படி வந்து இருக்கிறாய்? யாரும் உன்னை அழைத்து வரவில்லை, சாட்சி எங்கே? சொன்னார்கள், என்னுடைய கற்பம் அதற்கு சாட்சி, அல்லாஹ்வுடைய தூதரை.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்ணை கர்ப்பமுற்று இருக்கிறாய், உன் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு நீ வா என்று. ஆஹா, இவ்வளவு பெரிய வாய்ப்பு! அதுவும் என்ன தண்டனை! மக்களுக்கு முன்னிலை விபச்சாரி என்ற பத்தத்தோடு பட்டத்தோடு மண்ணிலே புதைக்கப்பட்டு கல்லால் எரிந்து கொலை செய்யப்படக்கூடிய தண்டனை. திருமணம் ஆகி உபச்சாரம் செய்திருந்த காரணத்தால் கேவலம்தான் அந்த பெண் மறுபடியும் குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகும் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொன்னேனே, தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாய், அந்த பிள்ளைக்கு யாரம்மா பால் கொடுப்பார்கள்? அந்த பெண் திரும்பிச் செல்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதரே, பால் கொடுத்ததற்கு பிறகு வருகிறேன். பால் கொடுத்ததற்கு பிறகும் அந்த பெண் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உபச்சாரம் செய்து விட்டேன். ஆனால் யாரும் அந்த உபச்சாரத்தை பார்க்கவில்லை, யாரும் அந்த செயலுக்கு சாட்சி கொடுக்கவில்லை, யாரும் அதை குறிப்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிடவில்லை, யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ் பார்த்து விட்டான் என்ற பயம். யாரும் பார்க்கவில்லை, யாருடைய ஏடுகளில் இருந்து மறைக்க முடியாதோ அந்த ரப்பிடத்தில் அந்த பாவம் எழுதப்பட்டு விட்டதென்ற பயம். யாரும் சாட்சி கொடுக்கவில்லை, நாளை மறுமைகளை என்னுடைய கரங்களும் என்னுடைய கால்களும் என்னுடைய முகமும் என்னுடைய உறுப்புகள் அனைத்தும் அதற்கு சாட்சி சொல்லும் என்ற பயம் அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தியது. கேவலம் தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, தண்டனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, வேதனை தாங்கிக் கொள்கிறேன் இறைவா, ஆனால் நாளை மறுமையிலே என்னை தண்டித்து விடாதே என்ற பயம் இருக்கிறதா நம்முடைய உள்ளத்திலே? இருக்கிறதா என்னுடைய உள்ளத்திலே? இருக்கிறதா உங்களுடைய உள்ளத்திலே? சிந்தித்து பாருங்கள். ஒரு பெற்றோர்கள், ஒரு பெற்றோர் முன்னால் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தவறான செயல்களை செய்ய மாட்டான் அவன். ஆனால் தனிமையிலே இருக்கிறேன் என்று நினைத்து செய்கிறான். அந்த குற்றத்தை நேராக ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் இல்லாமல் இவன் பெற்றோர்களை மதிப்பதை விட அல்லாஹ்வை மதிக்கவில்லை. பெற்றோர்களுக்கு பயப்படுவதை விட அல்லாஹ்வை பயப்படவில்லை. ஏன்? இவனுக்கு அல்லாஹ் யார் என்று அவனுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. சொல்லி சொல்லல்லாக வலகி வசல்லம் அந்த பெண்ணை பாதி புதைக்குழிகளை புதைக்க சொல்கிறார்கள், கல்லால் எரிய சொல்கிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை சீ உபச்சாரி என்று கல் எறிகிறார்கள். யா ஹாலித், யா ஹாலித், எந்த பெண்ணை பார்த்து சீ என்று சொல்லுகிறாய்? அந்த பெண் அல்லாஹ்விடத்திலே செய்த தௌபாவை மக்கா மதீனாவில் இடையில் உள்ள தூரத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் ஈடாகாது. அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கதறி இருக்கிறாள், அவ்வளவு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருக்கிறாய் ஹாலிதே. அந்த பெண் சுத்தமானவள், நாளை மறுமையிலே சுத்தமான நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பாள். ஏடுகளிலே அந்த பாவங்கள் எழுதப்படாமல் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருப்பாள். பூமியிலேயே தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு தண்டனை அற்றவராக நாளை மறுமையிலே நிற்பாள். அதை விரும்பிய காரணத்தால் தான் அந்த பெண் அங்கே வந்து நின்றாள். எங்கே வாலிபர்களே, நமக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் என்ற பயம் இருக்கிறதா? நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் நானும் நீங்களும் நிறுத்தப்பட்டு உன் புத்தகத்தை நீ படித்து படிப்பான் திருப்புவான். இங்கே செய்த பாவங்கள், தனிமையிலே செய்த பாவங்கள், கூட்டங்களாக செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள், மறைத்துவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் அவள் பிடித்து கொண்டே இருப்பான். இன்ன புத்தகம் இது, நான் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, கை செய்து மடைந்து விட்டேனே என்று புலம்பக்கூடிய நிலையை பயப்படக்கூடிய வாலிபர்களாக நம்முடைய சமூகத்திலே வாழ்கிறார்கள்.
நான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசினால் அந்த பேச்சுக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டு நாளை மறுமையிலே ஹராமான நிலையிலே நரகத்தின் சொத்துகள் என்று வாசிக்கப்படுமே. நான் ஒரு சினிமாவை பார்த்தால் அந்த சினிமாவில் பார்த்த காட்சிகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்குமே. நான் ஒரு இசையை கேட்டால் அந்த இசை கேட்டதற்குரிய நேரங்களுக்கு கணக்கு கேட்கப்படும் என்ற நேரம் எழுதப்பட்டிருக்குமே. அதை பார்க்கும் பொழுது என் நிலைமை என்ன என்ற பயம் இருந்தால் எந்த பாவங்களும் யாரையும் தொடராது. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை அழைப்பான், வா வாலிபனா வா, நெருக்கத்திலே வா, நெருக்கத்திலே வா, நெருக்கத்திலே வா. ஹல் ஃபஅல்த கதா வ கதா ஃபி யௌமி கதா வ கதா, இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே இந்த செயலை இந்த செயலை நீ செய்தாயா? யாரா செய்தி நிறைவா, செய்தி நிறைவா, செய்தி நிறைவா என்று எண்ணிக்கொண்டே இருப்பான். மறுபடியும் கேட்பான், இந்த நேரத்திலே இந்த இடத்திலே இந்த குற்றத்தை நீ செய்தாயா? செய்தி நிறைவா, செய்தி நிறைவா. எல்லாம் அடுக்கிக் கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான். அடுக்கப்பட்ட பாவங்களை பார்த்து அந்த அடியான் முடிவெடுத்து விடுவான். இனிமேல் அல்லாவிடத்தில் இருந்து தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று தலையை குனிந்து தன்னை அவன் கேவலமாக கருதி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். யா அல்லாஹ், யா அப்தி, யா அப்தி, இன்னி சத்தருத்துலக ஃபித்துன்யா அல்யௌம கஃபர்துலக் அல்யௌம அஃபிருலக். மகனே, அடிமையே, என் அடியானே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை மக்களின் கண்களில் இருந்து நான் மறைத்து, நீங்கள் செய்யக்கூடிய நான் செய்யக்கூடிய பாவங்களை யாரும் வெளிப்படுத்தவில்லை, யாரும் பார்க்கவில்லை, நான் மறைத்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அல்லாஹ் மறைக்கிறான். நாடினால் மக்களின் கண்களுக்கு முன்னால் உங்களுடைய பாவங்களை கொண்டு வந்து கேவலப்படுத்துவான். நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை கேவலப்படுத்துவான். இந்த உலகத்திலே நீ செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன் அடியானே. இங்கே பார், உனக்கும் எனக்கும் இடையிலே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது, நீ செல். அல்லாஹுவின் அன்பை உணர்ந்து கொள் வாலிபனே. உன் மீது உன் ரப்பு பாசம் வைத்திருக்கிறார், உன் ரப்பு உன்னை நேசிக்கிறார், உன் ரப்பு உன் மீது முஹப்பத்தை பொழிந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண் வருகிறார்கள், குழந்தையை துளைத்தவர்களாக. குழந்தை கிடைத்தவுடன் அந்த பெண் அந்த குழந்தையை எடுத்து அப்படியே முத்தம் போடுகிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், முத்தம் போடுகிறார்கள், கெட்டி அணைக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, என் தோழர்களே, இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போட விரும்புவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை, கிடைத்து காணாமல் போனி கிடைத்த குழந்தை, இந்த குழந்தையை தாய் நெருப்பிலே போடுவாளா? அல்லாஹ் 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 அல்லாஹ், இந்த தாயை விட 99 மடங்கு உங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய உங்கள் இறைவன் உங்களை எப்படி நரகத்திலே போட விரும்புவான்? அல்லாஹு அர்ஹம் மின் ஹாதிஹி உம்மா, இந்த தாயை விட அல்லாஹ் இரக்க குணமுடையவன். வாலிபனை புரிந்து கொள், வாலிபனை தெரிந்து கொள், உன் ரப்பு உன்னை நேசிக்கிறான். நீ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நீ நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். தயாராகிக்கொள், தயாராகிக்கொள். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகா அஹு ومن كره لقاء الله كره الله لقاءه. நீ அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அந்த அல்லாஹ் உன்னை சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் சந்திப்பை நீ வெறுத்தால் அல்லாஹ்வும் உன்னுடைய சந்திப்பை வெறுத்து கொண்டிருக்கிறார். ஆம், எதிரிகளின் சூழ்ச்சி வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. எதிரிகள் வாலிபர்களை மறுமையுடைய சிந்தனையில் இருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக இணைய தளங்கள் மூலியமாகவும் அல்லது ஆபாசமான படங்கள் மூலியமாகவும் தவறான சிந்தனைகளுடைய கருத்துக்களை விதைப்பதன் மூலியமாகவும் வாலிபர்களின் உள்ளங்களை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லூரி
முஸ்லிம் கல்லூரி. அந்த கல்லூரியிலே கல்ச்சுரல் ஸ்டே என்று நடத்துவார்கள் அல்லவா, அதற்கு டிஷர்ட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த டிஷர்ட் எழுதப்பட்டிருக்கிறது என்ன வார்த்தை, forget the end of gold, forget the end of gold, மறுமையை மறந்துவிடு. இதை போட்டுக்கொண்டு ஆஹா, வாலிபர்கள் எல்லாம் தக்பீர் கட்டிக்கொண்டு பள்ளிகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். நான் கண்களால் பார்த்த காட்சி. இப்படிப்பட்ட நிலைமைக்கு எதிரிகள் நம்மை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய நோக்கம் இஸ்லாம், நம்முடைய நோக்கம் தௌஹீத், நம்முடைய நோக்கம் அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் உயர்த்தியது. பிலாலின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, அம்மாரின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, சுமையாவின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, ஜாபிருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, அப்துல்லா இப்னு உமருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது, இப்னு மஸ்ஊதுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. விசித்து பாருங்கள், கண்ணியத்தை அடுக்கிக் கொண்டே போகுங்கள். அவர்களின் நோக்கத்தை போன்று நம்முடைய நோக்கத்தையும் மாற்றிக்கொண்டு மறுமைக்கான ஒரு கூட்டத்தை நாம் உருவாக்க தவறினால் நாளை நம்முடைய பிள்ளைகள் யகூதிகளாக நசரானிகளாக வளர்வார்கள். இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு, அடுத்த தலைமுறையை ஈமானுடன் இஸ்லாமுடன் உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னை போன்ற வாலிபர்களுக்கும் உங்களை போன்ற வாலிபருடைய கையிலும் இருக்கிறது. தவறினால் நாளைய சமூகம் இஸ்லாமை விட்டு வெளியேறக்கூடிய சமூகமாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆம், வெளியேறி கொண்டிருக்கிறது. கணக்கெடுப்பு சொல்லுகிறது, எத்தனை பேர், 10 நாளைக்கு 7 முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இருந்து இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். 10 நாளைக்கு 7 பேர் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள். யாருக்காக? ஒரு பெண்ணுக்காக, காதலுக்காக. யோசித்து பாருங்கள். யா ஹஸ்ரத்தா, யா ஹஸ்ரத்தா. நஷ்டம் இல்லை, கேவலம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறையச்சத்தை உறுதிப்படுத்துங்கள். நஹ்னு ஜெய்ஷுல்லாஹ், அல்லாஹுவின் படை நாங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கான நடைபயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து மேற்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய வார்த்தையை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு தயாராகுங்கள். என் மூலமாக ஒருவன் இஸ்லாமாக வேண்டும் என் மரணத்திற்கு முன்னதாக என்ற லட்சியத்தை உள்ளத்திலே ஏந்தி கொள்ளுங்கள். எந்த விதமான பாவங்களையும் செய்யாமல் முழுமையான ஈமான் உள்ளவனாக என் ரப்புக்கு முன்னால் நிற்பேன் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய இறையச்சத்தையும் உங்களுடைய இறையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக. என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக.